வணக்கம் என் பேர் ஃபிராங்க்லின் நான் இதான் என்னோட ஃபஸ்ட்டு மேடைன்னு சொல்லலாம் ஒன்றும் கூட எனக்கு இவ்வளோ லைட்ஸோடலாம் நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு ஸ்டேஜை ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலாக நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் நிறையா இருக்குது அது நிறைய பேருக்கு சொல்லணும் அது எழுதிட்டுலாம் கூட வரல எனக்கு இது மறந்து கூட எல்லாருக்கும் மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாருக்கு சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப அடிப்படை புரிதல் இந்த சமூகம் சார்ந்து எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் சினிமா நோக்கி வந்த ஒரு ஆள் நான் ஸோ நான் எந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணும் என்ன லேர்ன் பண்ணும் அப்படின்ற அந்த பேசிக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணது எல்லாமே நான் நான் வந்து ரஞ்சித் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஸோ நான் ரஞ்சித் சாருக்கு இங்கே ரஞ்சிசார்கிட்ட ஜாயின் பண்ணுறது காரணமே ப்ரொடியூசர் சி வி குமார் சார் ஸோ அவருக்கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து சார் அட்டக்கத்தில் கதை சொல்ல வரும்போது நான் அட்டக்கத்தில் அப்படியே ஒர்க் பண்ணேன் நான் ஸோ என்னோட லைஃப்பை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ரஞ்சித் சார் கிட்ட வந்ததுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவே க்ளீனாக செக்ரிகேட் பண்ணலாம் ஸோ அது வந்து எப்படி ஓரளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேச முடியுது ஒரு ஃபிலிம் எடுக்க முடியுது அப்படின்ற இந்த இதெல்லாம் தாண்டி ரொம்ப கரெக்டான ஒரு ஒரு இடத்துல நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு கரெக்டான மனிதனாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது வந்து நன்றியெல்லாம் சொல்லணும் சொல் பண்ணுவேன் தெரில அவர் அவருக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும் அது ஒரு இப் இப்படி என்ன மாதிரி ஒரு திருப்பி செய்ய போகிறேன்னெலாம் எனக்கு தெரில அதுக்கு ஒரு அது அதுதான் எனக்கு நான் லைஃப்பில் நான் இருக்குது ஏன்னா அதித்தி அண்ட் த ப்ரொடியூசர் டீம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பெரிய நன்றி சொல்லுவோம் கிட்ட கதை சொல்லும்போது அவங்க இங்கிலீஷில் நேரேட் பண்ணுங்க அப்படின்னாங்க இங்கிலீஷில் கதை சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே கதையை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஜெனி வந்து ஜெனி வந்து என்னோட கலிக்கு அவங்க வந்து அவங்க கிட்டே சொன்னேன் ஜெனி எனக்கு வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷில் நேரேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அண்ட் எனக்கு என்னென்னா ஜெனி ஒவ்வொரு வாட்டியும் நான் நரேட் பண்ணதான் இங்கிலீஷில் அதித்திகிட்ட நரேட் பண்ணது வந்து இல்லைன்னா அப்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு ஓகே இது ஒரு கதை தான் அதெல்லாம் தான் எழுதி அப்படின்னு சொல்லி எனக்கே அந்த அந்த ஸ்டோரி நரேஷன் அந்த பாட்டில் தான் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஸோ ஜெனிக்கு ஒரு பெரிய நன்றி அதித்திக்கு பெரிய நன்றி அவங்க தான் அதை ஓகே பண்ணாங்க ஸோ அதித்தி அவங்க அவங்களுக்கு கதை தெரிஞ்சதுக்கு தான் சாரே கதை படித்தார் சார் நீ அனுப்புடா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் கதை படித்தோடனே சொன்னார் டே நல்ல ஃபிலிமா இருக்கும் நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும்டா இது ஒரு நல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த நீளமில் அது வந்து ஒன்ஸ் வந்து சார் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இது நீளமில் போகலாம் அப்படின்றப்ப ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்ம கரெக்டான ஒரு ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒன்ஸ் வந்து அவர் ஸ்கிரிப்டாக ரிசீவ் பண்ணதுலேருந்தே சார் வந்து இதுக்குள்ளே இருந்து சரி இதுக்குள்ளே அவனுக்கு என்னென்ன பண்ணணும் அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டையுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறதுமே சார் தான் கனி என்ன கணியன்லாம் கன்னியனுக்கு கதை சொல்லணுன்னா கணியன்னை பக்கத்து ஆஃபீஸருங்கிறது ரொம்ப பக்கம் ஸோ நான் கணியன்கிட்ட கதை சொல்ல போகும்போது அண்ணன் வந்து எங்கிட்ட சொன்னார் நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் நான் வந்து நான் இதில் நான் எனக்கு பிடிக்கலான்னு நான் சொல்லுவேன்டா நீ அக்செப்ட் பண்ணிப்பையா அப்படின்னாரு அண்ணா நீங்கள் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னாலும் சொல்லுங்கண்ணா நம்ம நான் ஒர்க் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஸோ எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் கதை முடிச்சோன்னே கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார் அண்ணனை டே இந்த பேப்பர் அப்படியே தான்டா இருக்கு நம்ம பண்ணலாம் கதை அப்படின்னாரு ஸோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லும் போது ஸோ அது ஒரு அங்கேயே ஒரு ஹோப் கொடுத்தார் அண்ணன் நீ கவலைப்படாத வா அப்படின்னு சாருமே அதுதான் சொல்லியிருந்தார் உனக்கு நீ நீ ஓடுறதுக்கு உனக்கு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் தேவை கன்னியாணம் உனக்கு அதை பண்ணுவார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீ பண்ணி நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வந்து நான் உணர்ந்தேன் அதை அதுக்கு அவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தங்கராஜை வந்து அவ்வளோ லைவாக உயிரோடு கொண்டு வந்ததுலாம் வந்து கன்னியன் எனக்கு பெரிய நன்றி நான் ஆக்சுவலாக வந்து கோவிந்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கோவிந்த் வந்து இது ஃபிலிமாக புரிஞ்சிக்கிற எனக்கு மட்டும் புரியுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கும்போது கோவிந்துக்கு அது கரெக்டாக ஆப்டாக புரிஞ்சுது எங்கிட்டே இருக்க என்ன விஷுவலுக்குமே கோவிந்தாவில் கோவிந்தோட சவுண்ட் வந்து அதை பேக் பண்ணும் போது நான் ரியலாக அதை மறுபடியும் என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சது கோவிந்த் அண்ட் கோவிந்த் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் தேங்க்யூ கோவிந்த் பிரதீப் வந்து என்னோட பிரதீப்லாம் நான் தனியால் சொல்லணும்னு சொல்லாமல் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு அவன் ஸோ நாங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சி அசிஸ்டண்ட் இருக்கிற டைம்லேருந்தே நாங்கள் வந்து ஒன்னர் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் பிரதீப் வந்து பிரதீப் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுற கடவுள் கூட நினைக்கல அதோட தம்பி சோ சொன்னாங்க சோ அது எல்லாமே நடந்துச்சு சோ பிரதீப் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஸ்கிரிப்டை மணி சொல்லணும் எடிட்டர் அவன் அவன் ஆக்சுவலாக என்னோட சைல்டூட் ஃப்ரெண்டாவன் மணி ஸோ மணியெல்லாம் வந்து இந்த ஃபிலிம்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு பெரிய இது இல்லை நம்ம போய் டிரெக்ட் பண்ண போகிறோன்ற யோசனையே கிடையாது அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரதீப் மானிட்டர் பார்த்துட்டு அப்போ இருக்க சப்போர்ட் என்னவோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் தான் ஃபிலிமே பண்ணி முடித்தோம் ஸோ எனக்கு ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் புது டெக்னீஷியன்ஸோட போய் ஒர்க் பண்ணுற அந்த ஃபீலிங்கை யாருமே கொடுக்கலன்னா அதுக்கு எல்லாரோட எல்லா டெக்னீஷியன்ஸையும் பர்டிகுலராக சொல்லணும் ஹரி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோம் மெட்ராஸ் டப்பிங் வந்து எல்லாருக்கும் ஒரு முப்பது நாளில் முடிஞ்சிச்சுனா ஹரிக்கு மட்டும் ஒரு நாற்பது நாள் ஹரி மட்டும் ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் பண்ணான் அந்த டப்பிங்கை டெய்லியும் வந்துடுவான் ஹரி காலையில் ஸ்டார்ட் பண்ணுவான் அவனுக்கு வாய்ஸ் போனோன்னே அங்கே டப்பிங்கில் போய் படுத்திருப்பான் ஸோ அவனுக்கு அதே தான் வேலை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதே தான் ஒன்ஸ் வாயில் மேக்கப் போட்டானா அவன் நல்லா சாப்பிடவே முடியாது அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒரு பையன் சுற்றி நிற்கிறான் போனா உள்ளே வண்டான் போனாண்ணா ஆனால் இல்லை தேவன் போடா போடாதில்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் ஸோ ஹரி அப் அங்கேருந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அவ்வளோ பின்னாடியிலேருந்து இருக்கிறதுனால ஸோ கிட்டே போயிட்டு நம்ம வந்து இதெல்லாம் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான எந்த சூழலுமே இல்லை ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப க்ளீனாக அவங்களுக்கு அவங்க அசோசியேட் பண்ண முடிஞ்சதுக்கு அது ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன் சுதேஷ் வந்து சுதேஷுமே சொல்லணுன்னா அவன் அசிஸ்டண்ட் டைமில் வந்து நான் தான் திட்டுவாங்க போகிறேன் அப்படின்னா அவனை கூப்பிட்டுக்கு வேணா மச்சான் வா ரெண்டு பேரும் திட்டுவாங்க போயிட்டு ஸோ இப்போ மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த அதுதான் இங்கே நடந்தது ஃபிலிம்லேயுமே இது இல்லை மச்சான் நம்ம இப்படி பண்ணணும் இது இப்படி இல்லை சரிவா நம்ம பண்ணலாம் அப்படின்ற அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே ஸோ அதுதான் சுதேஷ்க்கு ஒரு பெரிய நன்றி கவிதா பாரதி என்னென்ன லிங்கேஷ் தான் எனக்கு சொன்னான் அது அண்ணன் கூட ஒர்க் பண்ண அண்ணன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு கவிதா வரதுன்னு எனக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு கதையை படிச்சுட்டு கதையில் இருக்க நியாயத்தை ஒரு ஆர்டிஸ்டானலாம் தாண்டி அண்ணன் அவருக்கு இருக்கிற அரசியல் அறிவுலேருந்து அதை அதை அணுகும் போது எனக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு ஸோ இவங்க எல்லாருமே நான் ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னதுக்கு அது ஒரு ரீசன் இருந்தது ஸோ இவங்கெல்லாம் படிக்கும்போது இவங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோன்றத நமக்கு கிளீனாக புரிய வைக்கும் அப்படின்றதுனால ஸோ எனக்கு எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் பாபு சார் சொன்னார் நான் அந்த மாதிரி அப்படி சொல்லலை சார் சொன்னார் இன்னும் நீங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்புறீங்க உங்களுக்கு அந்த ஃபியர்லாம் இல்லையா ஸ்கிரிப்ட் சார் இந்த படத்தை நம்மளே தவிர இவ்வளோ யாரும் பண்ணிட முடியாது அந்த மாதிரி தான் சொன்னேன் நான் அந்த டோன் தான் அந்த அதோட டோனு நம்மளும் அவ்வளோதான் சார் இது நம்ம எழுதியிருக்கோம் நம்மளை தவிர யார் இதை பண்ண போகிறா அப்படின்ட்டு ஸோ அப்புறம் ஆர்ட் டிரெக்டரை ஆர்ட் டிரெக்டர் ஸோ எல்லாருமே இருக்காங்க நான் எல்லாரையும் உட்ரு நினைக்கிறேன் சந்தோஷம் என்ன சொல்லணும் சந்தோஷம் எனக்கிட்டு போகும்போது சந்தோஷ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வாங்கிது இதில் நான் என்னடா பண்ணும் அப்படின்னாரு இதுவே இப்படி நல்லாடா இருக்குது அப்படியே போகலாம் இல்லடா அப்படின்னாரு இல்லைண்ணா அதில் ஒரு பர்டிகுலர் பாட்டு இருக்குது நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம் அப்படின்னப்போ அண்ணன் கூடவே இருந்து ஒர்க் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்டே எழுதணும்னு நினைக்கிறேன் அது ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து என்னான்னு ஆகிட்டே இருந்தது ஒன்ஸ் இது இதோட இதுக்குள்ளார இந்த இந்த ஃபிலிமாக இது ஒரு ப்ராஜெக்டாக டேக் ஆஃப் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் சில விஷயங்கள் என்ன என்னான்ஸ் ஆகிட்டே இருந்தது ஸோ எல்லாேருக்கும் நன்றி ஸ்பெஷலி அவங்க லிஸி சொன்னது உண்மை தான் அவங்க எனக்கு இந்த ஃபிலிமில் அமுதான் ஒரு கேரக்டர் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நான் ரொம்ப நான் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கேரக்டரு ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க அதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி கவிதா எனக்கு ஒரு சிறப்பு நன்றி